மக்களை காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் மக்களுக்கான படம் மக்கள் உயிரை காப்பாற்ற வேண்டியது தான் இனி வரும் காலகட்டத்தில் வெள்ளிமலை மாதிரி படங்களுக்கு எங்களை மாதிரி ரைட்டங்களோட வேலையாக இருக்கணுங்கிறது தான் அந்த படம் மெயினாக அந்த படம் டூ கே கிட்ஸ்க்கு தான் அந்த படம் அவனுங்க வந்து மெயினாக வந்து நிறைய மாறிட்டாங்க அவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க நம்ம நேச்சருக்குள்ளே வந்துடுவாங்க சார் வந்து சித்தர் மாதிரியான ஒரு படம் எடுக்கல சாரே சித்தர் அதனால அந்த படம் எடுத்திருக்காரு அப்படின்னாங்க உண்மை தான் உண்மைதான் நான் அவரே வந்து வாழும் போகர்னு தான் கூடுவேன் அப்படிங்களா ஆமாம் ஆமாம் ஏன்னா அவர் வந்து போகர் மேலே ஒரு பயங்கரமான ஈடுபாடு ஸோ இப்போ வந்து வெள்ளை வேட்டி கட்டியிருக்கிறாரு இல்லைன்னா நார்மலாக பச்சை வேஷ்டி பச்சை துண்டு போட்டு அப்படியே வந்த அந்த போகருடைய இதோடைய தான் இருப்பார் நான் அடிக்கடி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போகிறதுனால அப்போ இந்த இந்த லைனை பண்ணிடலாம் இப்போ வந்து கொரோனா வந்து பயங்கரமாக இருந்ததுனால இப்போ இது இந்த க சொல்ல வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கு அப்படிங்கும்போது இப்போ இயற்கையாக என்ன அது தீர்மானிச்சிச்சு நான் ஒரு ஏழு எட்டு கதை எழுதினேன் அஜித் சார் விஜய் சார் ரஜினி சார் கமல் சாரை தவிர நான் ஒரு பத்து ஹீரோ கதை சொல்லியிருப்பேன் இதில் ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு தாலாட்டு வேணும் ஜனரஞ்சகமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அந்த சாங் கம்போஸ் பண்ணோம் அதை நெஞ்சோரமாக தாலாட்டுது தேவி பாட்டு எங்கே ஜீவிய படம் புதுசாக இருக்கும் நான் அவர் எனக்கு பாடின பாட்டு எல்லாமே ஹிட்டு ஸோ இப்போ வந்து இப்படிலாம் போயிட்டு இருக்கும் ஒரு பாட்டு யார் பாடம் வைக்கலாம்னா செந்த மிகம் சீமான பாடம் வைக்கலாம் நம்ம நம்ம படத்தில் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம் ஏன்னா அவர் போகர் அவர் முருகனை தான் ரொம்ப வணங்குறவர் அவர் போகர் பற்றி இந்த மாதிரி வெள்ளிமணன் போனார் அப்படியாடா தம்பி பாட்டிடுவோம்டா ஆனால் நான் நல்லா பாடலாம் அண்ணி திட்டுவாங்கடா அப்படின்னாங்க நான் உங்களை நல்லா பாட வைக்கிறேன் எங்கள் சங்கர் சாட்டையும் பார்த்தீங்கன்னா முள்ளு மாதிரி ஒரு கதை இருக்கும் மனிதத்தனை சார்ட்டே பார்த்தீங்கன்னா முள்ளு மூலர் தாண்டி அது மாதிரி அந்த பேட்டனுக்குள்ளே இருக்கும் ஏன்னா அந்த சூழல் வந்து அவங்கள பண்ணக்கூடாது அது ஒரு கிராண்டியராக வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்க வேறு ஒரு பிச் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டியது வணக்கம் சார் வணக்கம் 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 ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா திரைப்படங்கள் இன்னைக்கு வாரந்தோறும் நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் தமிழ் சார்ந்து நம்ம மண் சார்ந்து சமூகத்துக்கு இன்றைக்கி நினைவூட்ட வேண்டிய விஷயங்களை கொடுக்குற வெள்ளிமலை போன்ற படம் வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு ஆனால் மக்கள் அதை வரவேற்க தயாராக இருக்காங்கிறது மட்டும் உண்மை உங்களை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க சார் வந்து சித்தர் மாதிரியான ஒரு படம் எடுக்கலை சாரே சித்தர் அதனால அந்த படம் எடுத்திருக்காரு அப்படின்னாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நான் வந்து

இப்போ நம்மளாம் வந்து ஆள் போகிறதே ஆமாம் எப்போதுமே உட்காந்து அப்படியே என்னுடைய ஸ்டுடியோக்கெலாம் வந்தார் மேலே மொட்டை மாட்டில் போய் உட்காந்துருவாரு உட்காந்து அப்படியே தியானம் பண்ணிட்டுருப்பார் ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஆள் ஸோ அவர்கிட்ட இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது இது பண்ணுறதுன்றது நீங்கள் பயபக்தியோட வேலை செய்யணும் இல்லைன்னா எதாவது சாபகமாக விட்டார தெய்வமே கொஞ்சம் ஃபீல்டுக்குள்ளே வந்துருக்கேன் சார் இப்படா வ தெரிய வச்சா நல்ல சொல்கிறேன் தரையா உங்களை பற்றி ஆச்சரியமான தகவல் சொல்லிட்டே வராங்க இல்ல அதில் என்ன பிரதர் பொதுவாக உங்களுக்கு தெரியும் கிராமங்களில் எல்லா இடங்கள்லையும் பார்த்துருப்பீங்க நம்மளோட நேச்சர்னு ஒன்று இருக்குல்ல அது எனக்கு இயற்கையாகவே லைவாக யதார்த்தமாகவே இருக்கிறது நான் வந்து ஒரு இந்த வெள்ளை வெட்டி கட்டிக்கணும் இந்த இப்படி இருக்கணும் அப்படின்லாம் கில்ல தியானம் பண்ணுறது போகர் இதெல்லாம் வந்து என்னோடய வாழ்வியல்லேயே கனெக்ட் ஆனப்பட்டது நான் அதனால் எதார்த்தத்துக்குள்ளே தான் இருக்கிறேன் நான் தனியாக ஒன்றும் ஒரு போய் ஒரு விஷயத்தை பார்க்கல ஒரு ஸ்பார்க் ஆகி இன்ஸ்பயர் ஆகியெல்லாம் இல்லை என்னோடய நேச்சரே தான் இப்போ நான் என்னோடய நேச்சர் இப்படி தானே நான் இருக்கிறேன் அது புதுசாக தெரியுது அதுதான் வேற ஒன்றும் இல்லை நான் செருப்பு எப்போயுமே போட மாட்டேன் ஒரு காலத்தில் போட்டிருக்கலாம் என்றைக்கும் இந்த தியானம் இந்த மாதிரி ஒரு ஒரு தொடர்பு இருந்துச்சோ அதுலேருந்து என்னை விட்டு அதுவாக போயிடுச்சு அதனால் நான் நேச்சரோடு அப்படியே ஆகி தான் நான் இருக்கிறேன் நான் வந்து என்னை கிரியேட் பண்ணி இப்படி தான் வாழணும் தான் இருக்கணும் தொண்ணூறு பூசிக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னோட நேச்சர்னு ஒன்று இருக்குது அந்த நேச்சர் அவங்களோட கனெக்ட் ஆகி இருக்கிறாங்க சார்ந்து சித்தர்கள் மேல ஒரு விருப்பம் தியானம் இப்படி எல்லாம் இருக்கிற வாழ்க்கை முறைக்கு மத்தியில ஒரு திரைப்படம் ஆசை சார் திரைப்படம் தான் திரைப்படத்துறையில் தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு இருபது இருபது வருஷமா நிறைய படங்களில் பணியாற்றி தான் நம்ம வந்திருக்கோம் நிறைய நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பெரிய படம் பண்றதுக்கு சாங் எல்லாம் கம்போஸ் பண்ணி எல்லாம் ரெடியாகி இருந்தோம் அந்த லாக்டவுன் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் தான் அது பெரிய கம்பெனி பெரிய ஆர்டிஸ்ட் தான் அப்போ தான் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஒன்று நினச்சி நாங்கள் அந்த வேலையை தொடங்கணும் அந்த லாக்டவுன் வந்த காலகட்டத்தினால அந்த படம் நாங்கள் செய்ய முடியாதனால நான் அடிக்கடி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போகிறதுனால அப்போ இந்த இந்த லைனை பண்ணிடலாம் இப்போ வந்து கொரோனா வந்து பயங்கரமாக இருந்ததுனால இப்போ இது இந்த க சொல்ல வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கு அப்படிங்கும்போது இப்போ இயற்கையாக என்ன அது தீர்மானிச்சிச்சு நான் ஒரு ஏழு எட்டு கதை எழுதினேன் அஜித் சார் விஜய் சார் ரஜினி சார் கமல் சாரை தவிர நான் ஒரு பத்து ஹீரோ கதை சொல்லியிருப்பேன் இப்போ இருக்கிற நீங்கள் இப்போ பார்க்குற ஹீரோக்களில் நான் பத்து ஹீரோ கதை சொல்லியிருப்பேன் எல்லாத்துலேயும் கதை சொல்லி அந்த ஒரு ஒரு மூமெண்ட்டு போக முடியல அந்த மாதிரியான விஷயந்தான் அது இயற்கையாக இந்த படம் தான் முதல் படம் நீ பண்ணணும்னு அது தீர்மானிச்சிருக்கு அதுதான் யதார்த்தமான நிஜம் அது இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இசையில் மண் சார்ந்த இசை மேலே ஒரு பெரிய ஈடுபாடும் அது பிரபலப்படுறதும் நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வந்துருக்கோம் அது வந்து நீர் பறவையாக இருக்கட்டும் இல்லை தென்மேற்கப்பறவு கட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து வெள்ளிமலை எவ்வளவு நேசத்தோடு வேலை செய்ய முடிஞ்சிச்சு சார் ஆக்சுவலாக வெள்ளிமலை வந்து எப்படின்னா இவர் வந்து நாங்கள் அந்த அந்த படம் கம்போஸ் பண்ணோன்னு ஒரு படம் அது கம்போஸ் பண்ணிவிட்டு அந்த படம் கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டவொடனே ஃபோனில் பேசிப்போம் அது பண்ணியிருப்போம் இப்படி இவர் இந்த படம் வந்து ம அந்த என்ன சொல்லுது லாக்டவுன்லேயே படம் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டார் வந்துட்டு நார்மலாக பேசியிருந்தேன் எனக்கு எனக்கு எதுவுமே சொல்லலை அவர் வந்துட்டு அது திடீர்னு தலைவரை வாங்க நம்ம படம் எடுத்துருக்கோம் பார்க்கணும் படம் எடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு முடிச்சிட்டு வந்து தலைவராக வாங்க பார்ப்போன்னொன்னே போய் பார்த்தேன் பார்த்துட்டு நான் அப்போ வந்து நான் மியூசிக் டேரக்டர் நாங்கள் இதாகலை கன்ஃபார்ம் ஆகலை ஒரு ஃப்ரெண்ட்லியாக போய் படம் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு வந்து மெயினாக ஆர்டிஸ்ட்டு அந்த மேக்கிங் அதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னென்னா அந்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லை ஸோ வந்து அந்த லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குது தலைவரை படம் கண்டிப்பாக ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லாக இருக்குது நான் ஒரு காமன் மேனாக தான் படம் பார்ப்பேன் ஆக்சுவலாக வந்துட்டு மியூசிக் ரேட்டரெல்லாம் ரெண்டாவது ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது ரேண்டமாக ஒரு காமன் மேனாக தான் படம் பார்ப்பேன் சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்துட்டு அவர் அவர் மைண்டில் வேற ஒரு ஐடியா இருந்திருக்கலாம் அதாவது இந்த படத்துக்கு வேறு யாராவது டிவேனிட்டியாக பண்ணலாம் நம்ம தலைவரோட வேறு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார் நைட்டு தலைவரை இந்த படம் நம்ம தான் பண்ணுறோம் ஆனால் நான் அவட்ட சொன்னேன் இந்த படம் எப்படி சுற்றினாலும் என்ன தான் வரும் அப்படின்னேன் அப்புறமா மூணு வாரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார் சரி நீங்கள் படம் கொடுங்க எனக்கு இன்னொரு வாட்டி பார்க்குறேன்னு பார்த்துட்டு ஏன்னா பாட்டு எதுவுமே பண்ணலை ஸோ இவர் ஷூட் பண்ணிட்டு வந்தாரேனா தென்மேற்கு பருவகாட்டில் இதுதான் நடந்துச்சு அவர் ஷூட் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் நான் பாட்டே போட்டேன் ஆமாம் ஏடிக்கல்லச்சு கள்ளிக்காட்டில் எல்லாமே அதுக்கப்புறம் போட்ட பாட்டு தான் அது விஷுவல் பார்த்து போட்டது அதே மாதிரி தான் இந்த படமும் விஷுவல் பாட்டு தான் போட்டோம் ஸோ அதில் சொன்னார் தென்மேற்கு பருவ ஒரு தாய்க்கும் பையனுக்கும் ஒரு தாலாட்டு இருக்குது இதில் ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு தாலாட்டு வேணும் ஜனரஞ்சகமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அந்த சாங் கம்போஸ் பண்ணோம் அதை நெஞ்சோரமாக தாலாட்டு தேவி பாட்டு ஸோ கம்போஸ் பண்ணி கூ கார்த்திக் லிரிக்ஸ் எழுதினார் இப்போ இந்த பாட்டை யாரை பாட வைக்கலாம் நான் சொன்னேன் பழைய சிங்கர்னா ஜெயச்சந்திரன் அப்புறம் ஒரு பெரிய அதெல்லாம் வேணாம் தலைவர் அதெல்லாம் திக்கு போடுங்க எங்கே ஜீவியை பாட வைப்போம் புதுசாக இருக்கும் ஒரு அப்பாவுக்கு ஒரு எங்கு பையன் பாடுறான் அந்த மாதிரி இருந்தால் ஜீவி ஜீவிட்ட சொன்னேன் அவர் எனக்கு பாடின பாட்டு எல்லாமே ஹிட்டு நீர் பறவையாக இருக்கட்டும் சுந்தரப்பண்டியாக இருக்கட்டும் மதியானை கோனை கொண்ட கரையாக இருக்கட்டும் எனக்கு இவன் அந்த மெர்ச்சி சிவா நடித்த படம் இந்த யார் இவா அது கூட ஹிட் ஆமாம் ஸோ அவர் பண்ண எத் அத்தனை பாடலுமே எனக்கு ஹிட் தான் நான் சொன்னேன் அவர் வந்து எனக்கு சாமிங்கான ஒரு சிங்கர் தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் இந்த பாட்டை ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸாக ரசித்து பாடினார் நான் பரபர ரெக்கார்ட் பண்ணும்போது ஓ யோ போதும்பா 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 அப்படின்னாரு அந்த பாட்டு இன்னைக்கு பரபரப்பு சாங் இன்றைக்கும் வைப ரொம்ப வைரலாக இருக்குது அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாம இதுக்கான நல்லா கோஆப்ரேட் பண்ணார் ரொம்ப அழகாக ரசித்து ரொம்ப நல்லா பாடி கொடுத்தாரு ஒவ்வொரு பாடல்களுமே அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவர் நானும் டைரக்டரும் உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி கம்போஸ் பண்ணி அதுக்கப்புறமா லிரிக்ஸ் எழுதி அதுக்கப்புறம் சிங்கர் அப்புறம் ஜ ஜிவி பண்ணோன்னு சைந்தேவி ஒரு பாட்டு பாட வைக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா அந்த பம்பா பாக்கி அவர் இப்போ இல்லை அவரை வச்சு ஒரு பாட்டு பண்ணோம் அதுதான் ரகுமான் சார் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து இப்படிலாம் போய்ட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு யார் பாடம் வைக்கலாம்னா செந்த மீனன் சீமானை பாடம் வைக்கலாம் நம்ம நம்ம படத்தில் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம் ஸோ சீமான அண்ணன் வந்து பாடறன்ட்டார் என்கிட்ட அவர் வந்து நான் ஃபோன் பண்ணேன் ரொம்ப க்ளோஸ் அண்ணன் இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணுறேன் ஏன்னா அவர் போகர் அவர் முருகனை தான் ரொம்ப வணங்குறவர் போகர் பற்றி இந்த மாதிரி வெள்ளிமணன் படம் அப்படியாடா தம்பி பாடிடுவோண்டா ஆனால் நான் நல்லா பாடலன்னா அண்ணி திட்டுவாங்கடா அப்படின்னாண்ணே நான் நான் உங்களை நல்லா பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வெளியூரில் இருந்தார் இருப்போம் அப்போ இவர் சொன்னார் இல்லை தலைவர் அது லேட் ஆகிற மாதிரி தெரியுது நம்ம வடிவேல் ட்ரை போனால் வடிவேல் சார் வந்து அப்போது நாய் சேகரத்தில் பிஸியாக இருந்தாங்க இப்படிலாம் சுற்றி வரும்போது எங்கள் கையில் யாரும் மாட்டேன்னா லியோனி சார் மாட்டினார் ஓ ஸோ லியோனி சார்ட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் பாடுறோன்னா ஒரு கதறிட்டார் ஐயோ எப்பா நான் வந்து பட்டி பண்ணுறதுல தான் கருவா பட்டி பண்ணுறது ஏன்னா அவர் பாடலை ஃபுல்லாக இது பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்கா கலாச்சரிக்கார் நிறைய பாடல்களை அவர் வந்து சொன்னார் சார் என்னால் பாட முடியுமா சார் நீங்கள் ஒன்றுமே வேணாம் அந்த உடம்பை மட்டும் தூக்கிட்டு வாங்க நான் பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டியூன் அப்புறம் வந்து அவர் கொடுத்து குழந்த மாதிரி கற்றுக்கிட்டு நல்லா பாடி கொடுத்தார் அந்த பாட்டை வந்துட்டு ஒரு ஃபன்னாக வந்துட்டு ஸோ அப்படி தான் ஒவ்வொரு நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வும் போச்சு இந்த பாடல்களாக இருக்கட்டும் பாடன ரெக்கார்ட் பண்ணது அப்புறம் ரைட்டர் கு கார்த்திக் இதெல்லாம் போய் அதுக்கப்புறம் பிஜேமாக வரும்போது அது இன்னும் நிறைய விஷயங்கள் ஏன்னா இது வந்து பேரலாக ஒரே டைமில் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் சாங்குற கடினிங் போயிட்டுருக்கும் ஒரு பக்கம் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு ஏன்னா இப்படி முடிச்சு மொத்தமாக கொண்டு வந்தார் ஸோ அப்படி வந்தாதனால அதில் நிறைய சுவாரஸ்ய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு இயக்குநர் கேளுங்க அதை சொல்லுவார் அவர் சார் நான் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா சாரோடைய ஆச்சரியம் எனக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு சார் நீ மியூசிக் போடுங்க அப்படிங்கிறது பிஜிஎம் அது ஒத்து வரும் திரைப்பட பாடல் பே பாடல்களுக்கு அது எப்படி சார் ஒத்து வரும் என்ன கான்ஃபிடன் இல்லை சார் அது பண்ணிங்க இல்லை இல்லை அது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இந்த இந்த பா இந்த இடத்துல பாடல் வரும் அப்படி ஒரு விஷயங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம் அந்த சூழ்நிலையில் நம்ம போய் சாங்கு வாங்கி வர்றதுக்கான லேட் ஆகிட்டு இருந்துச்சு அது வந்து இப்போ என்ன மியூசிரேட்டரோட உட்காரணம்னா எனக்குன்னு ஒரு டைம் வேணும் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பேசி பேசி தான் பண்ணுவோம் உடனே அது பண்ணி பண்ணிட முடியாது அதுக்காக நம்ம ஷூட் பண்ணிடுவோம் பார்த்துக்குவோம் அப்படின்னு நான் எடிட் பண்ணதே எப்படி எடிட் பண்ணால் ஒரு ஃபுல் ஷெட்டில் ஷூட் பண்ணிட்டு முப்பத்தி ரெண்டு நாள் கழித்து தான் எடிட்டிங்கே பண்ணேன் அது வரைக்கும் ஷூட் பண்ணதை கூட நான் கட் பண்ணி கூட ஸ்பாட்டில் பார்க்கல மொத்த ஃபுட்டேஜை சேர்த்து வச்சு தான் மூணு மாதம் எடிட் பண்ணேன் ஏற்கனவே எல்லாத்தையும் எடிட் பண்ணி வச்சுருந்துருக்கீங்க அப்போ அதனால் அது வந்து நம்ம பயம் இல்லை நம்ம இப்படி தான் வரும் இப்படி தான் ஒரு விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த படத்து மேலே இருந்த ஒரு ஒரு லவ்வு தான் அது ஒரு அந்த இந்த படம் ஒன்று பெரிய பேரன்பு அதோட தான் வேலை செஞ்சிருக்கீங்க தெரியுது நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்லாம் காப்பி கொடுக்காமல் மூலிகை சூப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க அப்பயும் தெரிஞ்சு நீங்கள் எவ்வளவு நேசத்தோடு அந்த படத்தில் வேலை அது ஒரு விஷயம் பண்ணோம் அதே நேரத்தில் சாப்பாடு வந்து ப்ரொடக்ஷன் வந்து நம்ம நம்மளே பண்ணோம் அங்கே உள்ள மலை கிராமத்து மக்களே வந்து நம்ம வந்து அவங்களே சமைக்க வச்சோம் அவங்க வந்து ஏன்னா நம்ம ஹோட்டல் மாதிரி போயிடக்கூடாது யாருக்கு ஆயில்கெல்லாம் அதிகமாக போடாமல் இவங்க எல்லாருடையும் நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுத்தாங்க இல்லை அவங்க வந்து நான் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை கொடுங்க அதை வந்து என்னன்னா நம்ம சொந்தக்காரங்க போயிட்டோம்னா அதிபயங்கரமாக எதாவது ஒன்று ஊற்றி கீற்றி சமைச்சி பெரிய பண்ணிடுவாங்கல்ல அதை பண்ணாதீங்க அதை தான் அங்கே சென்னையில் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒன்று சாப்பிடுவீங்கல்ல அதை சாப்பாடாக யதார்த்தமாக பண்ணி கொடுங்க அதை நம்ம என்ன தேவையோ பண்ணி கொடுத்துருவோன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கும் ஒரு அஞ்சாறு பேர் அதை வந்து அதை ரொம்ப அர்ப்பணிப்போட செஞ்சாங்க அந்த மண்ணூத்துன்னு அந்த கிராமம் அது இந்த கிராம மக்களே வேலை செஞ்சாங்க இந்த ஓல் படம் இவ்வளோ நல்லா அழகாக க்ரீனாக வந்து இந்த இடத்துல வரைக்கும் உட்காந்துருக்குன்னா அந்த கிராமம் வந்து நம்மளை வந்து அப்படி ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கிடுச்சு அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேரும் அவ்வளோ ஒரு ஒத்துழைப்பு இந்த படத்தில் இயக்கம் கடந்து ஒரு படத்துடைய எழுத்து திரைக்கதை இது ரெண்டுக்கும் இயக்குனர் அதிகமான நேரம் செலவிட வேண்டியது படப்பிடிப்புக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இந்த மலைப்பகுதிகளில் போய் அந்த கிராம மக்கள் போகாத இடங்களுக்கெல்லாம் போய் படம் பிடிக்கணும் அப்படிங்கிறப்போ எவ்வளவு காலம் இதுக்காக உழைச்சிருக்கீங்க அதில் இருக்கிற அந்த மூலிகை எல்லாம் நீங்கள் ஏன்னா நீங்கள் போகிற வந்து இதில் பேசணும்னா அதுக்கு நீங்கள் மிகப்பெரிய படிப்பினை உங்களுக்கு தேவைப்பட்டுரும் எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டு சார் இந்த படம் இல்லை அதுதான் சொல்கிறேன் எனக்கு நான் வந்து அதை ஆல்ரெடி ப்ரிப்பேராக இருக்கிறதுனால அது இதுக்காக நான் தனியாக மெனக்கட வேண்டியது இல்லை இப்போ ஒரு 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 பானை வந்து தண்ணி தாங்கிற பானை தான் அது அது தனியாக அது போய் நான் தனியாக தாங்கிக்கிட்டேவா இருக்குன்னு சொல்லாதில்லை அந்த மாதிரி எனக்கு இதோட நேச்சர்லேயே உள்ளவன் அதனால் இந்த சித்த வைத்தியம் போகவர் சித்தரு இந்த மலை சார்ந்தது இதெல்லாம் என்னோடையே பழக்கப்பட்டது ஒரு மலையில் போய் உட்காடுறதோ நடந்து போகிறதோ புதுசாக லொக்கேஷன் பார்க்க தானே ஒரு ஊருக்கு போவாங்க என்னோடய ஸ்பாட்டே அதானே என்னோட ஸ்பாட்டுங்கிறது சென்னையில் நான் இருக்கிறது ரொம்ப கம்மியாக வேலைன்னா மட்டும்தான் இருப்பேன் அப்புறம் என்னுடைய லேண்ட்மார்க்கே பார்த்திங்கன்னா மலை சார்ந்தது தான் நான் பழனி பழனியை சுந்து அந்த அங்கே அங்கிருக்கிற பூம்பாறை அங்கிட்டிருக்க போகிற கஜம் இதுதான் என்னுடைய ஸ்மார்ட் இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைதான் என்னோட மையமாக நான் செயல்படுவேன் நான் வேலை இல்லாதப்ப ஃப்ரீயாக இருக்கும் போது பூமியில் ஒரு படம் படிக்கிறேன் அந்த மண் சார்ந்து அந்த ஒரு வாழ்வியலோட சார்ந்த ஒரு ஒரு படம் தான் அது அதனால அது படத்துக்கு வந்து பெரிய ஜீவனாக வந்து ஒரு இசை ரே ரெக்கார்டிங்குள்ள இருந்துச்சு அப்புறம் கேமராமேன் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு விஷயத்த ஏன்னா அவர் குங்கி மைனாலெலாம் சுகமா சுகோட அசோசியேட்டாக இருந்து ஒர்க் பண்ணவர் ஒரு 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 தெரியும் இன்னொரு பெரிய என்ன இருந்துச்சுன்னா பண்றோம் அது வந்து டபுள் கால் சீட்லயே போகுது பொங்கல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் பொங்கல்லாம் பிரேக் இல்ல வில்லேஜ்ல பொங்கல் எப்படி இருக்கும் ஃபெஸ்டிவல் இருக்கும் நாங்க ஒரு பக்கம் அவங்கள ஊர்ல பொங்கல்லாம் பொங்க விடாம நாங்க இந்த பக்கம் ஷூட் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்ட போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டு ஏன்னா இது வந்து எதுவுமே செட்டு கிடையாது எல்லாமே அந்த ஊர் அந்த மக்களோடயே இருக்கிறது இல்ல அதனால இவங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த மக்களோட மக்களை அங்க ஐக்கியமாக்கி விட்டாச்சு அதனால் அது நல்ல லைவாக அது யதார்த்தத்துக்குள்ளே அது வந்திருக்கு அது மக்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி படங்களுக்குள்ளே இருக்கும்போது நம்ம அது ஒரு நூறு சதவீதம் அடுத்தடுத்த முயற்சிகளை நல்ல விஷயங்களை கொடுக்க முடியும் எவ்வளோதான் சார் எனக்கு இப்படி ஒரு கேள்வி வந்தது சார் பொதுவாக வந்து தமிழ் மக்களுடைய நிலம் சார்ந்த மக்களுக்கு தனியான கலாச்சாரம் இருக்குது தெய்வ வழிபாடு இருக்குது முறை இருக்குது இசையும் இருக்குது ஆமாம் இப்போ நீங்கள் வந்து இந்த மண் சார்ந்த இசைகளை வந்து கொண்டாந்து கல்லிகாட்டில் போன தாயவாக இருக்கட்டும் இல்லை கோண கொண்ட இருக்கட்டும் இந்த மண் வாசனையை கொண்டு வந்து கேட்க உங்கள் செவியில் வந்து பூத்திருவீங்க அப்போ இப்போ நீர் பறவை எடுத்துக்கிட்டோம்னா அது நீர்நிலத்தை சார்ந்தாக வந்துடும் மதை என்ன போட்டு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மருந்து அது மாதிரி வந்துடும் இது வந்து முழுவதும் குறிஞ்சி நிலத்துக்கான ஒரு படமாக வந்து வெள்ளிமலை வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அதுக்காக அது சார்ந்த இசையை கொண்டு வரும் அது பின்னணி இசையில் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிடுவோம் ஓ ஸோ சில இடங்கள்லாம் வந்து அந்த 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 மக்களுக்கான மியூசிக்கு அந்த மக்களுக்கான மியூசிக் வந்து இவருக்கு ஒரு ஒரு சீன் இருக்குது ஒரு கல்லை தூக்குற சீனு ஸோ அந்த ஊரில் எப்படி ஒரு 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 திருவிழா மாதிரி ஒரு இது இருக்குமோ அந்த அந்த தூக்கமாக அந்த மாதிரியான ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த மாதிரி ஒரு வாத்தியங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஒரு அந்த ஹீரோ ஹீரோயினுக்கான சில எமோஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் அந்த மலை மலைவாழ் மக்களுக்கான அந்த சவுண்ட்ஸ் இருக்குல்ல பெக்குலியர் சவுண்டு அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து சித்தர் வராரு அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு தீம் பண்ணியிருக்கோம் எப்படின்னா அது கேஷுவலாக இருக்கணும் கேட்சாக இருக்கணும் டிவாண்டிட்டியாக இருக்கணும் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி அதில் ஒன்று பண்ணியிருக்கோம் இப்படி அங்கங்கே சில விஷயங்கள் அது பண்ணியிருக்கோம் மாதிரி ஸ்கோரும் அந்த என்ன சொல்கிறது ஒரு மிஸ்டு மாதிரி ஓப்பனிங்ல பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டியராக ஓப்பன் பண்ணுவோம் எப்படா வந்துட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 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 வேர்ல்டாக இன்டர்நேஷ்னலாக ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்கோராக பண்ணி ஒரு இன்டர் ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபீல்டில் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த ஸ்கோர்லாம் இப்படி ஒவ்வொரு விஷயமும் அந்த அந்த கதைக்கும் அந்த 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 சூழலுக்கும் ஏற்ற மாதிரி கரெக்டாக பிளண்ட் பண்ணி தான் மியூசிக் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக மக்களுக்கு இது பிடிக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு சார் எப்படின்னா தென்மேற்கு பருவ காற்றிலருந்து மதையான கூட்ட வரைக்கும் பாதிப்போம் அதுக்கப்புறம் அந்த படங்களில் உங்களுடைய படங்களில் வந்து பின்னணி இசைக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் அதே போல் எப்படியாவது ரெண்டு பாட்டு வந்து எங்களை எல்லாம் முணுமுணுக்க வச்சிருவீங்க அதுபோல் வெள்ளிமலையில் வந்து எங்களை முன்னுமுணிக்க வைக்க போகிற பாடல்கள் என்னங்கிறது எனக்கு ஒரு பேரம் இருக்குது சார் உங்கள்கிட்ட வந்து எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது என்ன சுவாரஸ்யம் அதில் காட்ட போகிறாங்கன்னு கிளம்பி போகிறதா இந்த படத்தில் வந்து என்ன எண்டாக இருக்க போகிறது ட்ரெய்லர் பார்க்கும்போதே படம் இதுதான்னு ஓரளவு எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஒரு சித்தம்பரத்தூர் இருக்கார் அவர் ஊரில் யாரும் மதிக்கலை எல்லாம் வந்து ஆங்கில மருத்துவம் முன்னாடி போகிறாங்க பிறகு ஒரு விசித்திரமான ஒரு வியாதி வருது அப்போ இவரை தேடி வர்றாங்க இப்போ இவர் எப்படி தீர்க்கிறாருங்கன்னா கதைங்கிற மாதிரியாக தெரிஞ்சு போயிடுச்சு இப்போ இப்போ வெளிப்படையை தாண்டா என் கதையின்னு வெளி உலகத்துக்கு போட்டுட்டு வரப்போற ஆடியன்ஸுக்கு என்ன சுவாரஸ்யத்தை பார்க்கும்போது தெரியும் அதுதான் சொல்கிறேன் இல்லை அது உள்ள வரும்போது அது ஒரு விஷயம் அது அழகாக எடுத்துகிட்டு போகும் அதில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 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 விஷயங்கள் இருக்குது அதை என்ன எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்கிறதை உள்ளே பார்க்கும்போது அது ஒரு ரைட்டருக்காக எப்போயுமே ஒரு திரைக்கதைன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அது திரைக்கதைகளை கரெக்டாக நம்ம மக்களுக்கு அது தமிழ் மக்களுக்கு எப்படி திரைக்கதை பண்ணணும்னு ஒன்று இருக்குது ஏன்னா நம்மளோட ஆசான்கள் வந்து தமிழில் இருக்கிற ரைட்டருங்க திரைக்கதையில் ரொம்ப வாங்கின ஆசான்கள் நிறையா இருக்கிறாங்க இப்போ நம்மளாம் இன்ஸ்பயர் ஆகி இங்கே வந்திருக்காங்கன்னா நம்மளோட பெரிய ஜாம்பான்லாம் திரைக்கதையில் அங்கே அந்த தமிழில் எப்போயுமே ரைருங்களை வந்து ரொம்ப நுட்பமாக எழுதுவக்கூடிய ரைட்டருங்கள்லாம் நிறைய ரைட்டருங்க இருக்காங்க ஒரு நல்ல திரைக்கதை நல்ல படங்கள் நல்ல கதைகளை ஏன் அதிகமாக செலுத்த முடியலன்னா இங்கே ப்ரொடக்ஷனாக இங்கே பிஸ்னஸாக ஹீரோக்களாக வேறு மாதிரி இருக்கிறதுனால எல்லா கதையும் நம்ம கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் சொல்ல முடியாதனால நீங்கள் சங்கர் சார்ட்டே பார்த்தீங்கன்னா முள்ளு மலர் மாதிரி ஒரு கதை இருக்கும் மணிரத்ன சார்ட்டே பார்த்தீங்கன்னா முள்ளு மலர் தாண்டி அந்த மாதிரி அந்த பேட்டனுக்குள்ளேயே இருக்கும் ஏன்னா அந்த சூழல் வந்து அவங்கள பண்ணக்கூடாது அது ஒரு கிராண்டியராக வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்க வேற ஒரு ஃபிச் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் இது படம் பார்க்கும்போது நீங்கள் அழகாக ஒரு வாழ்வியலாக கனெக்ட் பண்ணிடுவீங்க ரொம்ப தைரியத்தோடு நான் என்னென்னா வெளியில் போகலை ஒரு மலை சார்ந்து ஒரு அட்வைஸ் பண்ணலை ஒரு அழகாக ஒரு மலை சார்ந்து ஒரு கதையை கொடுத்துருக்கேன் அந்த மலை வாழ்கிற மக்களோட வாழ்வியல் கொடுத்துருக்கேன் அந்த வைத்தியரோட ஒரு பயோப் மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த வைத்தியரை ஃபாலோ பண்ணி இந்த படத்தை உட்காந்து அது போக்குலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்

அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க படம் பார்த்தோன்னே தலைவர் அதான் சொன்னார் ரீரெக்கார்டிங் பண்ணுறது முடியும் ஒருத்தரும் நடித்து தள்ளலப்பா கரெக்டாக தான் இருக்காங்க நீ அங்கேயே தப்பிச்சுட்டு அப்படின்ட்டு ஏன்னா இவரே பயங்கரமாக சொல்லிவிடுவார் வெளியில் வந்து ஒரு தோளில் கையை போட்டு நீட்டாக சொல்லிவிடுவார் பெருசாக போக தலைவர் ஆனால் அவங்களுக்காக ஏதாவது செய்யலாம் பார்ப்போம் இப்படியே சொல்லுவாரு நான் ஏதாவது சொல்லுவார் தான் ஃபஸ்ட்டு படத்தை போட்டு காட்டினேன் தலைவராக நீ பாருங்க அவர் என்ன சொன்னார் கதை நான் ரெண்டு மூணு கதை சொல்லியிருக்கேன் நாங்கள் சாங்கு ஒரு உட்காந்து அஞ்சு சாங்கு வேலை செஞ்சிட்டோம் வேறு படத்துக்கு இப்போ இவர் என்ன சொன்னார்னால் படமாக விஷுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணி நான் ரயில் கேடிங் பண்ணதில்லை நீங்கள் எப்படி டேக்கிங் எப்படி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் கதை நல்லா சொல்லுவீங்க கதை நல்லா எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போன்ட்டார் படம் பார்த்துட்டு இவர் என்ன சொல்ல போகிறாரு நான் வெயிஸ் பண்ணுறேன் படம் முடிச்சோன்னே வெளியில் வந்தார் முதல்ல நடிச்சு எவனும் தரலை ரெண்டாவது என்னை கொள்ளலை போர் அடிக்கலை எனக்கு என்னென்னா இது பெரிய நடிகன் வேற எவனையாவது சுப்பிரமணியன் இடத்துல ராஜிகரனோ அந்த பையன் இடத்துல கார்த்தியோ அந்த பொண்ணு இடத்துல லட்சிமன் இருந்தால் இன்றைக்கே அவனுக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்துருவாங்க ஆனால் இது வாழ்வியலால் சொல்லப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமாக தப்பு செய்யாது அதனால் நான் வந்து எதிர்பார்க்கல உங்கள்ட்ட இந்த விஷுவலை இந்த மேக்கிங்கை நான் எதிர்பார்க்கல என் நான் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணனும் அதோட அதிகமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாரு நான் சுப்பிரமணியன் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன் சார் ஒரு பாஸ் கொடுத்து டேரக்டர்கிட்ட எல்லா மாதிரியும் ஒரு படம் வந்தது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டை கடந்து அந்த படம் வந்து போய்தர்மன் ஒரு மனுஷன் வந்து இங்கே வாழ்ந்தான் அவனை வந்து நம்ம மறந்துட்டோம் சீனாங்கிற ஒரு நாடு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறான் இந்த வெள்ளிமலை போகற்பத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துன்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது வெள்ளிமலை அது தாண்டி இல்லை அந்த போகருங்கிற விஷயத்தோடு சேர்த்து மக்களுக்கு என்ன என்ன விழிப்புணர்வை கொடுக்குது மக்களை காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் மக்களுக்கான படம் மக்கள் உயிரை காப்பாற்ற வேண்டியது தான் இனி வரும் காலகட்டத்தில் வெள்ளிமலை மாதிரி படங்களுக்கு எங்களை மாதிரி ரைட்டர்களோட வேலையாக இருக்கணுங்கிறது தான் அந்த படம் எங்களுக்கு வந்து மெயின் வந்து படம் பண்ணணும் ஹிட்டு கொடுக்கணுங்கிறத தாண்டி எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஓல் தமிழ்நாடும் எங்களை எங்கள் மக்கள் தான் அது அந்த உலகமும் எங்கள் மக்கள் தான் அவங்க எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருக்கணும் இதில் ஜாதி மதம் மொழி எதுவும் எங்களுக்கு வேண்டாம் ஒரு மனிதன் நோயால் சாகக்கூடாது எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மக்களாக இருந்தாலும் சரி நோயால் சாகக்கூடாது வாழணும் அதுதான் விஷயம் அதுதான் வந்து போகர் சொல்லியிருக்கிறாரு அதுதான் அந்த போகருடைய விஷயத்தை தான் நம்ம அதில் அது ரொம்ப சொல்லாமல் அழகாக என்ன தேவையோ அது அழகாக சுவாரஸ்யமாக அவர் போதி தருமர் எப்படின்னா போதி தருமரும் வந்து போகரை சார்ந்த போகருடைய பிள்ளை தான் அவரும் அதனால் அதை சார்ந்த என்ன சொல்ல முடியுமோ மெயினாக அறிவுரை சொல்லலை அழகாக ஒரு வாழ்வியலான ஒரு படமாக இருக்கும் நிச்சயமாக வந்து ஒரு பால்மேந்திரா சார் படம் வீடு நம்ம முள்மொல்லர் மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு படமாக இருக்கும் நான் வந்து ஆன்மீகமும் ரொம்ப போ இது உங்களை வந்து எங்கேயுமே நம்ம வந்து கசக்க கூடாது உறுதியாக இருக்கிறோம் ஏன்னா நான் யாரும் ஆ அதுதான் நிஜமான விஷயம் அதான் ஏன்னால் ஃபஸ்ட்டு நம்ம கூட இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு முதல் கனெக்ட் ஆகணும்ல நம்ம நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யுங்க ஆனால் எந்த அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கணும் இப்போ நான் நீங்களும் நானும் இந்த உட்காந்து பேசுகிறோம்னா அந்த சுவராசியமான அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு சம்பவம் இருக்கும்ல நான் பேசுவேன்ப்பா நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு போட்டோம்ஜிங்களே லியோ நீ எங்கள் ஆடியோ பங்ஸில் பேசுனார்ல ஒருத்தர் பேசுவான்ப்பா நீங்கள் இந்த வெள்ளிமலை படத்தை பார்க்கணும் போகணும் அந்த மாதிரி ஒருத்தன் ஸ்பீடாக போயிட்டு வா இன்னொருத்தன் சுருமையாக பேசுவான் இந்த வெள்ளிமலை படத்தை நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி போயிடக்கூட அதுதான் ரொம்ப உறுதியாக பண்ணுறோம் சார் சார் நான் ரொம்ப ஒரு ஒரு ஸ்டாட்டிக்ஸான ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் இப்போது சினிமாவில் உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்குது நீங்கள் வாழங்கால் பதிச்ச மனுஷன் ரொம்ப எல்லாத்தையும் சொல்கிறோங்கிறதுனால நீங்கள் சொன்னது தான் அங்கே ஒரு ராஜ்கிரணும் அங்கே ஒரு கார்த்தி லக்ஷ்மி மேனும் தான் இன்றைக்கி உங்களுக்கு உனக்கு ஒரு கோடி ரூபா கிடச்சிருப்பா இப்போ தாண்டி இந்த படம் ஜெயிச்சாகணும் சார் உங்கள் இசை இருக்குது இந்த படத்துக்குன்னு ஒரு ஓரளவு நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு திரையரங்கு பேலஸில் வச்சு கொண்டு போய் சேர்த்துருப்போம் இதை கடந்து இந்த படம் மக்கள் மத்தியில் போய் நின்று ஜெயிக்கிறதுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை அதான் இந்த படம் வந்து என்னென்னா மெயினாக வந்துட்டு நம்ம பாரம்பரியம் அதாவது நம்மளுடைய கல்ச்சர் இருக்குல்ல இப்போ வந்து க கறியை சாம்பலை வச்சு முன்னாடி பாத்திரம் விளக்குவாங்க அது இப்போ வருது பாக்கெட்டில் ஸோ அந்த க அந்த கல்ச்சர் அந்த கலாச்சாரத்தை நம்ம தாண்டி போய்கிட்டு இருக்கோம் மெயினாக அந்த படம் டூ கிட்ஸ்க்கு தான் அந்த படம் அவனுங்க வந்து மெயினாக வந்து நிறைய மாறிட்டாங்க அவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க நம்ம நேச்சருக்குள்ளே வந்துடும் நிச்சயமாக ஸோ இந்த படம் டூ கே கிட்ஸ்க்காக அர்ப்பணிக்கப்பட்ட படம் இது கண்டிப்பாக டூ கே கிட்ஸ் இந்த படத்தை பாருங்கள் இங்கே டெஃபினட்டாக நேச்சரோட கனெக்ட் ஆகுவாங்க ஸோ நேச்சர் நம்ம நம்ம நேச்சரில் இருக்கும்போது தான் நம்ம லைஃப்பும் சரி எல்லாமே நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி நம்ம மைண்ட்லேருந்து எல்லாமே நம்ம வந்து எல்லாமே நமக்கு நேச்சுரலு தானே கிடைக்கிது வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஸோ அதனால் இந்த படம் ஒரு சின்னதாக ஒரு லெசன் கண்டிப்பாக சொல்லும் மக்களுக்கு இந்த படம் ஒரு ஒரு கண்டிப்பாக பிடிக்கும் அவங்களுக்கு ஒரு இந்த படம் கண்டிப்பாக ஒரு 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 அவங்கள ஒரு 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 ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க மாற்றும் இந்த படம் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக சார் தொண்ணூறுகளில் பிறந்த நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் விளாம்பலத்தையும் ஈச்சம்பழத்தையும் சூறம்பழத்தையும் பார்த்துருக்கோம் ஆனா அந்த பசங்க பார்க்கவே இல்லை பார்க்காதனால அவன் பீசாம பார்க்கிறேன் விரும்புறேன் ஒருவேளை வெள்ளிமலை மாதிரியான படத்தை பார்த்துட்டு வந்து என் சட்டையா உங்க அப்பா அம்மா சட்டையும் பிடிச்சியா எங்களுக்கு இதெல்லாம் காட்டலன்னு அதுதான் இந்த படத்துக்கு வெற்றியா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படம் கொடுக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த படம் வந்து ரகுநந்தன் சாருடைய இசைனால இன்னும் ஒருபடி மேல ஜொலிக்குங்கிற இன்னொரு பெரிய நம்பிக்கையும் இருக்கு இருபத்தி நாலாம் தேதிக்காக பல்வேறு தமிழ் சீன வரிசைகளோடு சேர்த்து நானும் காத்திருக்கேன் சார் எஸ் எஸ் பியூசிக் நேயர்கள் சார்பும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நன்றி கண்டிப்பாக அதே நேரத்தில் இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சி அதில் நிச்சயமாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஒன்று தெரியும் அதனால் உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி தேட்டரில் படம் பாருங்கள் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன் வணக்கம் நன்றி வணக்கம்